ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது இளையராஜா மற்றும் டாக்டர் அம்பேத்கர் கம்பாரிசன். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒப்பிட இல்லாத மிகப்பெரும் அளவில் தலைவராக இருக்காங்க. ஞான தேசிகன்றது இயற்பெயராக இருக்குது. சட்டமேதை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவரே நம்ம அம்பேத்கர் தான், டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு எல்லோரும் அழைக்கிறாங்க. இசையமைப்பாளர், எழுத்தாளர், தயாரிப்பாளராக இருக்கார் இளையராஜா. மாபெரும் தலைவராக இருக்கார். நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பாலசுப்ரமணியம், இவருக்கு பலராம் அப்படின்ற நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் தான் தனிப்பட்ட தகவல், இளையராஜா எப்போ பிறந்திருக்காரு. 2 ஜூன் 1943ங்க. இவர் 14 ஏப்ரல் 1981ல் பிறந்திருக்காரு. இதுவே மதுரை பனையபுரத்தில் பிறந்திருக்காரு. இவர் மேஹோ அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. வயசு 79, இவருக்கு 65 வயசில் இறந்திருக்காரு. மனைவி ஜீவா, இவருக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க, ராமாபாய் மற்றும் சபிதா அப்படின்ட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இசைஞானி இளையராஜா உயரம் எவ்வளோன்னா 165 சென்டிமீட்டர். இவர் 173 சென்டிமீட்டர் இருக்காரு. எடையை பொறுத்த வரைக்கும் 68 கிலோவும் இவர் 73 கிலோவும் இருந்திருக்காரு. கூந்தல் நிறம் பொறுத்த வரைக்கும் கருப்பு கலரில் இருக்குங்க. கண் நிறம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் கருப்பு கலரில் இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரும் அளவில் சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. சட்டமேதை அம்பேத்கர் பார்த்திங்கன்னா இளையராஜாவை விட அதிகமான சிறப்பம்சங்களை கொண்டு வர இருக்கார். இப்போவும் பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட தத்துவங்கள் எல்லாரையும் அதிகமாக ஈர்த்துட்டு தான் இருக்குது. அம்மா பேர் பொறுத்த வரைக்கும் டேனியல் ராமசாமி பீமா, அப்பா சின்னத்தாயம்மாள் மற்றும் ராம்ஜி. மகன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜான் இருக்காங்க. இங்கே ராஜ் ரத்னா மற்றும் யாஷ்வந்த் அப்படின்னு இருக்காங்க. மகள் பொறுத்த வரைக்கும் பவதாரிணி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவருக்கு ஹிந்து அப்படின்னு ஒரு குழந்தை இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே இந்திய நாட்டுக்கு மற்றும் தமிழகத்துக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா பிடித்த மனிதர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன படிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம் வாங்க. அரசு பள்ளி பனையபுரத்தில் படிச்சிருக்காரு. எலிபென்ட் ஸ்டான் பள்ளியில் படிச்சிருக்காரு. கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் போய் படிச்சிருக்காரு. கொலம்பியா பல்கலைக்கழகம்ல படிச்சிருக்காரு. அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் வாங்காத பட்டக்காலே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ படிச்சிருக்காருங்க. இசை இளையராஜா இசையில் மட்டும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகளை முடிச்சிருக்காரு. அறிமுகப்படம் பார்த்திங்கன்னா அன்னக்கிளின்ற அறிமுகப்படத்தில் அறிமுகமாயிருக்கார். 1902ல் அரசியல் பணத்தை தொடங்கியிருக்காரு அம்பேத்கர். அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நிறைய புத்தகங்களை வாசிச்சுட்டே இருக்கிறது தான் அவருக்கு பிடித்த விஷயமாக இருந்திருக்கு. அடுத்ததாக பிடித்த நபர் யாருன்னு கேட்கும்போது எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு இளையராஜா அவர்களுக்கு. புத்தர் தான் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அம்பேத்கர். பிடித்த இடங்கள் அப்படின்னா தேனி மாவட்டம் ஆவருக்கு இவருக்கு இமயமலை பிடித்த இடமாக இருக்குது. பிடித்த நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு கலரும் அம்பேத்கருக்கு நீலம் அப்படின்ற கலம் ரொம்பவே அதிகமாக பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசகுல்லாவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு தால் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வெஜிடேரியன் விரும்பி சாப்பிட்ருக்காரு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தகவல் தான் எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமூட்டி தகவல். ஆமாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்த தகவலும் இது தான். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1500 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்தியாவோட சட்டத்தையே ஈட்டிருக்காரு அம்பேத்கர். இதில் யார் மிகப்பெரிய ஆளுன்னு பார்த்திங்கன்னா அது டாக்டர் அம்பேத்கர் தான். சம்பளமாக 200 கோடி வாங்குறாரு. 800 ரூபாய் வாங்கியிருக்காரு. அதுவும் மாநிலங்களவை உறுப்பினராக. கார்கள் பொறுத்த வரைக்கும் 5 கார்களும் கார்களே இல்லாமல் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு 350 கோடி சொத்து வச்சுருக்காரு. இன்கம் டேக்ஸில் கணக்கு கட்டியிருக்காரு. 2 லட்சம் ரூபாயோட மாபெரும் தலைவராக வளர்ந்துருக்காரு நம்ம அம்பேத்கர். உங்களுக்கு இளையராஜா பிடிக்குமா, அம்பேத்கர் பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.